வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சங்க காலத்திற்கு முன் மக்கள் காலம் காலமாக சொல்லி வந்த கதைகள் செவி வழியாக அறியப்பட்டனவே தவிர செய்யுள் வடிவிலோ அல்லது கட்டுரை வடிவிலோ அவை எழுதி வைக்கப்படவில்லை. ஆனால் சங்க காலத்திற்கு பின் செய்யுள் வடிவமாக எழுதி வைக்கப்பட்ட கதைகள் காப்பியங்கள் என பெயரிடப்பட்டன. எபிக் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் என இரு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைவது அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாம் ஒன்று சேர்ந்து முழுமையாகும் போது அது பெருங்காப்பியம் என்றும், இவற்றில் ஏதாவது சிறு குறை இருந்தால் அது சிறு காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, பலியாபதி என்பன ஐம்பெருங்காப்பியங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இவற்றில் சிலப்பதிகாரம் முதன்மையானது. முதன் முதலாக குடிமக்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை கதை, முக்கோண காதல் கதை, நீதியை நிலைநாட்டிய கதை, கண்ணீர் கதைதான் சிலப்பதிகாரம். இதில் கதாநாயகன் கோவலன். கதாநாயகிகளாக கண்ணகி, மாதவி பங்கேற்க வில்லன் என்ற பாத்திரத்தில் எவரையுமே குறிப்பிட முடியாமல் விதி, தலையெழுத்து, கர்மா, ஊழ்வினை, ஃபேட், டிஸ்னி என்பன குறிப்பிடப்படுகின்றன. சிலப்பதிகாரம் தோன்றிய வரலாற்றை பார்ப்போமானால், ஒரு நாள் மன்னன் சேரன் செங்குட்டுவன் சேர நாட்டின் தற்போதைய கேரளா மலை வளம் காண்பதற்காக மலை உச்சிக்கு அரசி வேண்மாள், தம்பி இளங்கோவடிகள், இளங்கோவடிகளின் நண்பர் சீத்தலை சாத்தனார் சகிதம் பேரியாற்றுக்கருகில் தற்போதைய பெரியாறு கூடாரம் அமைத்து தங்கியிருக்கும் போது குன்றக்குறவர்கள் என்னும் பழங்குடி மக்கள் ஆற்றங்கரைக்கருகில் ஒரு பத்தினி தெய்வத்தை பற்றி புகழ்ந்து பாடுகின்றனர். வேங்கை மரத்தடியில் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம். அந்த பெண் தெய்வம் ஒரு மார்பகம் அறுத்தவளாக இருந்தாள். தன் கணவனை வேண்டி வேங்கை மரத்தடியில் தவம் செய்தால் 14 நாட்களின் பின் கணவன் வானிலிருந்து வந்து அவளை வானுலகிற்கு தன்னோடு அழைத்துச் சென்றான். இவ்வாறு பொருள்பட அவர்கள் பாடியது மன்னன் சேரன் செங்குட்டுவன் காதில் விழுகின்றது. மன்னனும் இளங்கோவடிகளும் ஜார் அந்த பத்தினி பெண் என அறிய ஆசைப்படுகின்றார்கள். எனக்கு அந்த பத்தினி பெண்ணை பற்றி தெரியும். அவள் பெயர் கண்ணகி. அவள் மதுரையை எரித்த காலப்பகுதியில் நான் அங்கு வாழ்ந்தேன் என்று சீத்தலை சாத்தனார் சொல்கிறார். கண்ணகியின் கதையை சாத்தனார் சொல்ல அதை செய்யுள் வடிவில் எழுதியவர் இளங்கோவடிகள். அதுதான் சிலப்பதிகாரமாக உருப்பெற்றது. கதை முடிந்தவுடன் மன்னன் சேரன் செங்குட்டுவன் அருகிலிருந்த அரசியின் பக்கம் திரும்பி, இதில் கணவனுக்காக நீதி கேட்ட கண்ணகி சிறந்தவளா, அல்லது கணவன் இறந்தவுடன் தானும் உடன்கட்டை ஏறிய பாண்டிய அரசி கோப்பெருந்தேவி சிறந்தவளா, எந்த கற்புக்கரசிக்காக ஆலயம் அமைக்கலாம் என கேட்டான். கணவனுக்காக நீதி கேட்ட கண்ணகியே போற்றி வணங்கப்பட வேண்டியவள் என அரசி கூற, இமயமலை சென்று கல்லெடுத்து கங்கையில் அதை நீராட்டி சேர நாட்டின் திருவாஞ்சைக்களம் என்னும் இடத்தில் கண்ணகிக்கு ஆலயம் அமைத்தான் சேரமன்னன். தம்பி இளங்கோவடிகள் கண்ணகிக்கு சிலப்பதிகாரம் என்னும் சொற்கோயில் அமைக்க அண்ணன் சேரன் செங்குட்டுவன் கற்கோயில் அமைத்தான். திருவாஞ்சைக்களத்தில் கண்ணகிக்கு ஆலயம் அமைத்த சேரமன்னன் அந்த ஆலயத்திற்கு ஒரு விழா எடுக்கின்றான். அந்த விழாவிற்கு தனக்கு கீழுள்ள சிற்றரசர்களுக்கும் தனது நண்பனான இலங்கையின் அனுராதபுர இராச்சியத்தை ஆண்டு கொண்டிருந்த 2 கஜபாகு மன்னனுக்கும் அழைப்பு விடுக்கின்றான். கிறிஸ்துக்கு பின் 2 நூற்றாண்டில் 2 கஜபாகு மன்னன் அந்த விழாவில் கலந்து கொண்டதாக இலங்கையின் வரலாற்றை கூறும் நூலான மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இப்போ எங்களோட வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணல, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கிறான். எங்களோட வீட்டில் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் கேமரா ஃபுட்டேஜை வச்சு என்ன காலப்பகுதியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சு கொள்ளலாம் தானே. அது மாதிரி தான்
கிபி 2ஆம் நூற்றாண்டு கஜபாக மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட காலமாதலால் பத்தினி தெய்வம் கண்ணகிக்கு ஆலயம் அமைக்கப்பட்டதும் அதே கால பகுதியென மகாவம்சம் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணகியின் கதை நடைபெறும் போது சீத்தலை சாத்தனார் மதுரையில் வாழ்ந்திருந்தா. மதுரையை கண்ணகி எரிக்கும் போது சாத்தனார் மறந்திருப்பாரே, அவர் அப்படி தப்பினார் என உங்கள் மனதில் கேள்வி எழலாம். கண்ணகி மதுரையை எரித்தாலும் சில கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிபந்தனைகளை அக்னி தேவனுக்கு கூறிவிட்டுத்தான் எரித்திருக்கின்றார். யுத்தம் என்றாலும் அதிலும் ஒரு தர்மம் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று நீங்கள் கதையில் பார்க்கலாம். இனி வரும் காணொளிகளில் கற்புக்கரசி கண்ணகி பற்றியும், கண்ணகி சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு சென்று அங்கு நீதி கேட்டு பாண்டிய நாட்டிலிருந்து சேர நாட்டில் தெய்வமாகி ஈழ நாட்டில் எவ்வாறு கால் தடம் பதிக்கின்றார் என்றும், இலங்கையில் அமைந்துள்ள சில வரலாற்று பிரசித்தி பெற்ற சுவாரஸ்யமான உண்மையான திகில் கதைகளை கொண்ட கண்ணகி ஆலயங்களின் தோற்றம் பற்றியும் பார்க்கலாம். அடுத்த காணொளியில் உங்கள் எல்லோரையும் கண்ணகி வாழ்ந்த பூம்புகார் நகருக்கு அழைத்துச் செல்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.